நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக நெல்லை வந்தடைந்தார் ராகுல்காந்தி. மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்தடைந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திருநெல்வேலிக்கு ராகுல்காந்தி ஹெலிகாப்டர் மூலம் வந்து இறங்கினார். நெல்லை, தூத்துக்குடி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட 8 நாடாளுமன்ற தொகுதி திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நெல்லை பாளையங்கோட்டையில் ராகுல்காந்தி இன்று பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்குப்பதிவு தமிழகத்தில் வரும் 19 நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தொடர்ந்து தேசிய கட்சியின் தலைவர்கள் தமிழகத்திற்கு வந்து தங்களது கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லையில் நடைபெறும் இந்தியா கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல்காந்தி கலந்து கொண்டு நெல்லை, தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 8 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ், திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளரை ஆதரித்தும் வாக்குகளை சேகரிக்கிறார். இதற்காக டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மதுரைக்கு வந்து திரும்பி பாளையங்கோட்டை, அதாவது மதுரைக்கு வந்துவிட்டார். அதன் பின்பு ராகுல்காந்தி ஹெலிகாப்டரில் நெல்லை பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடு மைதானத்தில் வந்து இறங்கினார். தொடர்ந்து சாலை மார்க்கமாக ஜான்ஸ் பள்ளி மைதானத்தில் இருந்து பொதுக்கூடத்தில் நடைபெறும் பெல் மைதானம் வரை சாலையில் இருபுறமும் உள்ள தொண்டர்கள் இருக்கிறார்கள். தற்போது அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது வெளியாற்றல் மூலம் இறங்கி அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு தற்போது கையசிட்டு வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக நெல்லை வந்தடைந்திருக்கிறார் ராகுல்காந்தி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ராகுல்காந்தி நெல்லை வந்தடைந்திருக்கிறார். மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்தடைந்திருக்கிறார் ராகுல்காந்தி. திமுக மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் நேரில் சென்று வரவேற்பானது அளித்திருக்கின்றனர். திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் நேரில் சென்று வரவேற்பு அளித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காரில் இருந்து இறங்கி தொண்டர்களுடன் உரையாற்றினார் ராகுல்காந்தி. இந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்தடைந்திருக்கிறார் ராகுல்காந்தி. திமுக மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் நேரில் சென்று வரவேற்பானது அளித்து வருகின்றனர். நாடாளுமன்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நெல்லை வந்தடைந்திருக்கிறார் ராகுல்காந்தி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலுக்காக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக தமிழகம் வந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல்காந்தி. இன்றைய தினம் அவர் தமிழகத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இதற்காக நெல்லையில் நடைபெறக்கூடிய
கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார். இதற்காக தற்பொழுது ராகுல் காந்தி மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருநெல்வேலி வந்தடைந்திருக்கிறார். மதுரைக்கு விமானத்தில் வந்தடைந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருநெல்வேலிக்கு ராகுல் காந்தி வந்தடைந்திருக்கிறார். ராகுல் காந்திக்கு திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் திமுகவினர், காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ராகுல் காந்தி வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் ராகுல் காந்தியை வரவேற்று இருக்கிறார்கள். ராகுல் காந்தியை வரவேற்கும் விதமாக காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளினுடைய தொண்டர்களும் கொடிகளும் அங்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியினர் பதாகைகளை ஏந்தியும் ராகுல் காந்திக்கு தங்களது உற்சாக வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். வந்த வழியிலேயே ராகுல் காந்தி காரில் இருந்து இறங்கி தொண்டர்களுடன் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுடன் நேரில் அவர்களுடன் உற்சாகமாக பேசிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மேலும் காரிலிருந்து வரும் பொழுதே காரினுடைய கண்ணாடியை இறக்கியவாறு தொண்டர்களை நோக்கி கையை அசைத்த ராகுல் காந்தி சிறிது தூரம் வந்த பின்பு காரிலிருந்து இறங்கி நேரடியாக தொண்டர்களை சந்தித்து அவர்களுக்கு கை குலுக்கி அவர்களினுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச இருக்கிறார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ராகுல் காந்தி முதல் முறையாக தமிழகம் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மதி அழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.